ஏபிசி கோல்ட் பேலஸின் தோடு தொங்கல் திருவிழா ஆகஸ்ட் 1 முதல் 15 வரை. ஹாய் வியூவர்ஸ், இது உங்க கியூ டிவி. என்னடா இந்த திருவிழாவுக்கு வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? இதாங்க தலையின் நேர்கொண்ட பார்வை திருவிழா. ஸோ அஜித் படம்னாலே ஒரு மாசு இருக்கும், அந்த மாசு எந்த அளவுக்கு இந்த நேர்கொண்ட பார்வையில் இருக்குன்னு இங்கே நிற்கிற ரசிகர்களை பார்த்தாலே தெரியுது. ஸோ இங்கே இருக்க ரசிகர்கள்ட்ட இந்த படம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி அஜித்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்க போகிறோம். இன்னும் இந்த படத்தை எந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்குறீங்கன்னு நம்ம நிறையா பேசலாம். வாங்க. தசர்னா என் பேரு. நான் தீவிர அஜித் ரசிகர். ஆக்ஷன் வித் அஜித்தை எதிர்பார்க்குறோம் இதில் கண்டிப்பாக. என் பேர் கவியரசன், நான் கோட்டூர் சேர்ந்தவன் தான். நானும் அஜித் பெரிய தீவிர ரசிகர், நானும் எதிர்பார்க்குறேன். இப்போ ஃபஸ்ட் டே டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப மோஸ்ட்லி சிரமம். ஸோ இந்த லெவலில் இங்கே இருக்க கூட்டத்துக்கு ஃபஸ்ட் டே டிக்கெட் எடுத்தாச்சா? இப்போ ஃபஸ்ட் ஷோக்கு எடுத்தாச்சு. ஓகே ஓகே. அஜித்னாலே மாஸ், ஓகேவா? நீங்கள் எந்த அளவுக்கு இந்த படத்தில் மாசை எதிர்பார்க்குறீங்க, எந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கு? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே அஜித்னு மாசுன்னு. மாசாக தான் சொல்லிட்டு. அப்படியா? உங்கள் ரொம்ப நன்றிண்ணா. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். பேர்? என் பேர் ஆகாஷ். ஓகே. அஜித், அஜித் படம்னாலே மாஸ், ஓகேவா? இந்த படம் எந்த அளவுக்கு மாசாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த படம் வந்து ஒரு சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு விழிப்புணர்ச்சி அதிகமாகவும், இந்த படத்தை ஆண்கள் அதிக பேர் பார்க்கணுங்கிறதாகவும், இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஒரு பாசிட்டிவான மெசேஜை அழுத்தமாக சொல்லணும்னா அது எங்கள் தலையால் மட்டும்தான் முடியும். அதனால் இந்த மெசேஜை எல்லாத்தையும் போய் சேருங்க நாங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிறோம்.
ரெண்டாவது இந்த கேரக்டர் கொடுத்த டைரக்டர் வினோத் அவர்களுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாகவே எங்கள் தல திருவிழா தான் நடந்துகிட்ருக்கு. ஓகே, தல திருவிழா நடந்துட்டு டிக்கெட் வந்து கிடச்சிருச்சு, இப்போ போக போகிறீங்க, உள்ள தேட்டருக்குள்ளேயும் வந்தாச்சு. இருந்தாலும் என்ன ஒரே ஒரு கொஸ்டின், அஜித் எந்த மாதிரி இதில் இருந்தால் நல்லா இருக்கலாம், அதாவது வந்து நான் இந்த படத்தில் உள்ள மாதிரி இந்த ஹார்டாக இருக்கணும் இல்லை இந்த மாதிரி இருக்கணும்னு இருந்தால் இந்த மாதிரி அஜித் அவர் எந்த படம் எந்த கேரக்டர் நடித்தாலுமே நல்லா இருக்கும் தெரியல. அவருக்குன்னு உள்ள கேரக்டர்லாம் கிடையாது, எந்த கேரக்டர் குடித்தாலும் அவர் ஒரு வித்தியாசமாக நடிப்பார், அதுவே மக்களை கவரத்துக்கான போதுமான இதாக இருக்கும். பொதுமக்களுக்கு அதாவது ரேடியம் அதாவது மீடியம் பொதுமக்களுக்கு என்ன சொல்கிறீங்க இந்த படத்தில்? இதில் வந்து அதான் சொல்கிறேன், பெண்களுக்கான வன்முறைகள், பெண்களுக்கான இப்போ இந்த பாலியல் தொந்தரவு, இந்தமாரி பிரச்சனைகள் அதிகமாக மையமாக வச்சு எடுத்ததுனால இந்த படம் வந்து முழுக்க முழுக்க பெண்களை வந்து எப்படி சொல்கிறது, பெண்களுக்காக எடுக்கப்பட்ட படம்னே சொல்லலாம். இது ஆண்கள் அதிகமாக பார்த்தா தான் அவங்களுக்கு அதிகமான விழிப்புணர்ச்சி வரும், அதுதான் எங்கள் டேரக்டர் சொல்லியிருக்காரு. இது ஆண்கள் முழுமொழியாக பார்க்க வேண்டிய படம்னு சொல்லியிருக்காங்க, பற்றி கண்டிப்பாக வெற்றி விழா காணும். உங்களுக்கு அஜித் நடிச்சது ரொம்ப பிடிச்ச படம்னா? எங்களுக்கு எல்லா படமும் பிடிக்கும், எல்லா படமும் பிடிக்கும். ஆமாம், எல்லா படமும், எல்லா எல்லா படமும் பிடிக்கும். ஓகே, ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம். ஆ, வணக்கம். எங்கேருந்து வரீங்க? வேதாரண்யம். வேதாரண்யத்துலேருந்து தலைப்படம் பக்கத்துக்கு. ஓகே, டிக்கெட் கிடச்சிருச்சா? ஆ, கிடச்சிருச்சு. இப்போ எந்த அளவுக்கு படம் இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? படம் பிங்கோட பெரிய லெவலாக இருக்கும்னு நினைக்கிறோம். பிங்கில் பெரியவா? பிங்க் பார்த்தீங்களா? இல்லை, பார்க்கலாம். நான் பார்த்தேன். நீ பார்த்தீங்க, பிங்கை விட பெரியவனாக கலக்கி இருக்கும். தலை நடித்தாலே பெரிய லெவலாக இருக்கும். தலைப்படனாலே மாஸ், எந்த அளவுக்கு அதாவது மாஸ், அதாவது இருக்க கூட்டத்தை பார்த்தாலே தெரியுது, எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க? பெரிய பிளாக் பஸ்டர் எதிர்பார்க்குறோம். பெரிய பிளாக் பஸ்டர் எதிர்பார்க்குறீங்க. ஓகே சார். எந்த படம் அஜித் உங்களுக்கு பிடிச்ச படம்? எல்லா படமுமே தான். எல்லா படமும் குறிப்பிடலாம்னு சொல்ல முடியாது. குறிப்பிட்டு விவேகம். ஓகே, ரொம்ப நன்றி சார். ஓகே, வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். எங்கேருந்து வந்திருக்கீங்க? வேதாரண்யம். வேதாரண்யம். வேதாரண்யத்தில் அதிகப்படியாக ரசிகர்கள் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார், அஜித் படம்னாலே மாசாக இருக்கும், இதில் எந்த அளவுக்கு நீங்கள் மாசம் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் மாசு இல்லைன்னு ஓரளவுக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதாவது அஜித்தை வேறு லெவலில் பார்க்கலான்னு இருக்கிறாங்க, அதுக்காக வெயிட்டிங் இருக்கும். எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அஜித்தை? தலையை பொறுத்தாலும் ஸ்கிரீனில் பார்த்தாலே எங்களுக்கு போதும், தரிசனம் கிடைத்தாலே போதும் கண்டிப்பாக. ஓகே சார், உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான அஜித் படம்? நான் எனக்கு வந்து தலையை ரொம்ப ரொம்ப பிடிச்சது தீனாவிலேருந்து, அதுலேருந்து நான் ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டே தான் இருந்தோம். எல்லா படமும்? ஆமாம், கண்டிப்பாக. ஓகே சார், ரொம்ப நன்றி. இந்த படம் பிளாக் பஸ்டர் அமைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தலைப்படனாலே மாஸ், ஓகேவா, தலையை தரிசனம் பார்த்தா போகிட்டு இவ்வளோ ரசிகர்கள் வந்திருக்காங்க, நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பில் இந்த படத்துக்கு வந்திருக்கீங்க? எங்களுக்கு இன்றைக்கி மட்டும் இல்லை, தலைப்படம் எப்போ வந்தாலும் எங்களோட எதிர்பார்ப்பே வேறு மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் வைக்க அனுமதி இதெல்லாம் கம்மியாக கிடச்சனால வரவேற்பு எங்களுக்கு அது மட்டும்தான் வீக்காக இருந்த மாதிரி எங்கள் மனசுக்கு படுது. கடின உழைப்பில் இருக்கிறவர். ஓகே, அந்த கடின உழைப்பையும் தாண்டி அவர் படம் பிளாக் பஸ்டர் வரப்போ எந்த அளவுக்கு ஒரு ரசிகராக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? கண்டிப்பாக, அது வந்து எப்படின்னா எங்களோட வெற்றி மாதிரி நாங்கள் பார்ப்போம். அவரோட வெற்றியை எங்களுக்கு, அவரோட வெற்றி எங்களோட வெற்றி, எங்களோட எல்லா படமுமே வெற்றி தான். இந்த படம் அவர் உழைப்பை மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம். நேர்கொண்ட பார்வை திருவிழா முடிய போதுங்க, ரசிகர்கள் வரப்போகிறாங்க. ஸோ நம்ம பார்த்த இந்த தேட்டர் இல்லாமல் எங்கே போய் பார்த்தாலும் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்க நேர்கொண்ட பார்வையில் ஃபஸ்ட் கிளாஸ் ஷோ வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. ரசிகர்களோட ஆரவாரமும் உற்சாகமும் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. இதற்கு இடையில் திருத்துறைப்பூண்டி விஜயா தேட்டரில் படம் பார்த்துட்டு வர ரசிகர்கள்ட்ட இன்னைக்கு ஷோ எப்படி இருந்துச்சு, படம் எப்படி இருக்குங்கிறத கேட்க போகிறோம். வாங்க. வரணும் மாசு சொல்லவே வேண்டியதில்லை, தலை எப்போதுமே தலை செம. படம் எப்படி இருக்கு? அருமையா இருக்கு. தலை எப்படி நடிச்சிருக்கா இருக்கு? ஓகே, படம் ஓகே, சூப்பராக இருக்கு. படம் எத்தனை நாட்டி பார்க்கலாம்? இன்னும் இது வார வாரம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் படம். வார வாரம் வந்து பார்ப்பீங்க. நன்றி. படம் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கு, தலை வேற லெவலில் பண்ணிக்கிறாரு. ஆனால் என்னன்னா விசுவாசம் வீரம் அந்த மாதம் எதிர்பார்க்காம கிளாஸான படத்தை பார்க்கணும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பார்க்கணும். கிளாஸ் தலை வந்து வேற லெவல், தலை தான் மாதிரி வேற யாருமே கிடையாது, தலை தான். படம் சூப்பர்ண்ண, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குங்க சார், இன்னொரு வாட்டி பார்க்கலாம். படம் சூப்பர்ண்ண, சூப்பர்ண்ணா, படம் சூப்பர், படம் அருமையாக இருக்கும். தலை வேற லெவல் மாஸ், வேற லெவல் ஜி. படம் செம்ம மாஸ், படம் பக்கா மாஸ், 100 நாள் கன்ஃபார்ம். சூப்பர், நல்லா இருக்கணா. படம் வேற லெவல் சார், நல்லா இருக்கு, சூப்பர், படம் வேற லெவல், படம் வேற லெவல், தலைனா மாசு தான், வேற யாருமே கிடையாது ஈக்குவலுக்கு. பார்த்துங்க தலை பேசினா பிடிச்ச டைலாக் எல்லாமே பிடிச்சதுதான், தலை பேசினாலே அது வேற லெவல் தான். நோ மீன்ஸ் நோ, வேற லெவல். ஸோ எந்த அளவுக்கு அந்த வக்கீலோட கதாபாத்திரத்தை கரெக்டாக கொண்டு போயிருக்காரு? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வக்கீல்றப்ப அவருக்கு ஆப்போசிட்டாக வந்து வர பாண்டே போட்டிருக்காங்க,
பாண்டே பீட் பண்ணுற அளவுக்கு நடிச்சு பண்ணுறாருன்னா அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்களாம் வந்து ஒரு அந்த ப்ரொஃபஷனலில் இருக்கீங்க. பாண்டே உங்கள் லெவலில் தான் இருந்து எல்லாமே பண்ணவர், தந்தி டிவியில் இருந்தவர். அவர் எக்ஸ்பிரஷன் மடக்கியிருக்காருன்னா அது நேச்சுரலாக நடந்த மாதிரி கதையில் இருக்குது. இன்னொன்று வந்து இந்த கதையெல்லாம் வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய கதை. இது வந்து ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய கதை. இது வந்து நம்ம மட்டும் இல்லை, எல்லாருமே பார்க்கணும். ஒரு 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 சில பொண்ணுங்களோட கஷ்டத்தையும் இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்லா எல்லாருமே பார்க்கக்கூடிய குடும்ப கதை. எந்த அளவுக்கு ஹெச் வினோத் வந்து அஜித் சாரை யூஸ் பண்ணியிருக்காரு, அதாவது தீரன் அதிகாரம் ஒன்றுக்கு அப்புறம் லாங் கேப்புக்கு அப்புறம் ஹெச் வினோத் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு அஜித் சாரை யூஸ் பண்ணியிருக்காரு படத்துக்குள்ளே, எந்த அளவுக்கு வந்து ஹீரோயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காருங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஸ்கிரிப்டை ரெண்டு பேரும் எடுத்ததே பெரிய விஷயம். ஒன்று, லேடிஸ்க்கு இப்போ மஸ்டான ஒரு விஷயம், உடையோ ஆடையோ வச்சு வந்து ஒருத்தவங்களை முடிவு பண்ணக்கூடாது, அவங்களோட சிரித்து பேசினானவனே தவறு நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப அழுத்தமாக யார்கிட்ட யாரை வச்சு சொன்னோம்னா முடியுமோ அவரை வச்சு சொல்லியிருக்காங்க, தலையை வச்சு சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்னால் தான் கேட்பாங்கன்னா தலை சொன்னால் தான் எல்லோரும் கேட்பாங்க, அதான் விஷயம். ஓகே, தலை நான் கேட்குறேன், தலை சொன்னால் தான் கேட்பாங்க. பட் எந்த அளவுக்கு உள்ளே வந்து அவர் இன்வால்வல், அதாவது அஜித்தை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. தலைங்கிறவர் வந்து எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீன்லேருந்து கடைசி வரைக்கும் தலையை மட்டும்தான் ட்ராவல் பண்ணுவாங்க. பட் இந்த படம் ஹெச்வினோத் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன்னு ஆல்ரெடி ஒரு மீட்டிங்கில் ஒரு ஸ்பாட்டில் சொல்லியிருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு அந்த பழைய படத்துக்கும் இதுக்கும் டிஃப்ரென்சேஷன் கொண்டு வந்திருக்காருன்னு கேட்குறேன். கண்டிப்பாக அவர் மனசு ரொம்ப நாள் இருந்திருக்கும்ல, ஏதாச்சும் ஒரு நை அரசியலில் மட்டும் போய் நல்லது செய்ய முடியாது அப்படிங்கிற முடிவை அவர் எடுத்துட்டார். அப்படிங்கிறப்போ வந்து எங்கே இருந்தாலும் எந்த விஷயத்தையாச்சும் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும், நல்லது செய்யணும் அப்படிங்கிறது இது மூலியமாக கூட செய்யலாம். அரசியலுக்கு போய் தான் சிஎம்ஆகி தான் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது இவருக்கு, அதை கரெக்டாக சூஸ் பண்ணிட்டார். அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் பில்லாவுக்கு அப்புறம் வந்து இவன் வந்து அஜித் கூட வந்து இப்போ கம்பைன் பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் பாட்டாக இருக்கட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்குலாம் பிடிச்சது? பேக்ரவுண்ட் சாங்லாம் வேறு லெவலில் செம்மையாக இருந்தது. பின்னிட்டாங்க, ஆல்ரெடி ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு போயிருக்காங்க எல்லாருமே வந்து. இங்கே எங்கே இங்கே இல்லாமல் வேறு எந்த தேட்டருக்குள்ளே போனாலும் ரிவ்யூ சூப்பராக வந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் உள்ள தலைப்படம் ரொம்ப விரும்பி பார்ப்போம். தலைவர் ரசிகர், நான் தலைவர் ரசிகர் ரொம்ப, நான் அவரோட படம் பார்க்க போகிறோம், போகிற தான் போய் உள்ள போய் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பாருங்க, எந்த அளவுக்கு அஜித் எதிர்பார்த்து நாங்கள் இப்போ ஃபுல்லாகவே அஜித் ரசி நாங்கள் எல்லாருமே இந்த பாருங்க 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 பட்டாலுமே எங்களோட தலைவர் கீழே வந்துருக்கோம் நாங்கள். ஓகே, ஆமாம், ஓகே. வாழ்த்துக்கள், நல்லபடியாக படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். குருபாய் வணக்கம். ஆ வணக்கம். ஃபஸ்ட்டு ஷோ முடிஞ்சிருச்சு, ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் ஷோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. ரிவ்யூ கேட்ட நிறைய பேர் படம் நல்லாயிருக்கு, இங்கே மட்டும் இல்லை எல்லா தேட்டர்லையுமே சொல்லியிருக்காங்க. நல்லா தான் இருக்கும், நல்லா படம். அதான் நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து போயிட்டு இருக்கீங்க? நான் ஒரு அஞ்சு பார்க்குறேன், ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஆமாம், தலைப்படனாலே எப்பொழுதுமே எதிர்பார்ப்பு பசங்கள்கிட்ட இருக்கும், வேறு லெவலு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக ஆஃப்டர் 30 minutes, அதாவது வந்து அரை மணி நேரத்துக்கு வந்து அஜித் உள்ளே வரல அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் நிமிஷத்தில் வரலாம் ஃபீட்பேக் வந்து ரசிகர்கள் சைட்லேருந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து எந்த படத்துலையுமே இது வரைக்கும் இருந்ததில்லை. ஏன்னா அஜித் பண்ணாலே ஃபஸ்ட்டு சைட்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே அஜித் மட்டும்தான் ட்ராவல் பண்ணுவார், கூட வந்து பேக் அண்ட் சப்போர்ட் வருவாங்க. பட் இதில் வந்து அஜித் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டராக வினோத் யூஸ் பண்ணியிருக்காருன்னு ஒரு ஃபீட்பேக் வந்திருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தலை வந்தாலே போகிறது வேறு லெவலாக இருக்கும், அவ்வளோதான் எங்களோட இதுரா. ஓகே, எதை ரொம்ப பிடிச்சி இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது அஜித் பேசுறதா, அஜித் நடிக்கிறது, ஸ்டன்ட் சீன் இருக்குது. ஓகே, அதுக்கு அதுக்காக போனப்போ ஆமாம் ஸ்டன்ட் சீன், பைக் எடுத்துட்டாலே போதும், பைக் இருந்து தார் மாறாக இருக்கும். ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள், வெற்றி பெற. வணக்கம். ஆ வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து வரீங்க? நான் திருக்கோவிலேருந்து வரோம். திருக்கோவிலேருந்து, ஓகே. தலை படம்னாலே மாஸ், ஓகேவா? நான் வந்து மாஸ் தான், எப்பவுமே மாஸா இருக்கும். ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோ நாங்க வந்து பாப்போம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு, முன்னாடி வந்து ஒரு ஷோ போட்டாங்க, அதனால தெரியல. அதான் ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூ வந்து நல்லபடியா முடிஞ்சிருக்கு. சோ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் இருந்திருப்பாங்க, செலிபிரிட்டிஸ் எல்லாம் எல்லாரும் நல்லாவே சொல்லிருக்காங்க, எல்லாரும் பாசிட்டிவா சொல்லிருக்காங்க. சோ அதான் சொல்றேன், அந்த அளவுக்கு செலிபிரிட்டிலாம் சொல்லிருக்கப்போ ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு இன்க்ரீஸ் லெவலோட வருவீங்க. இந்த அளவுக்கு அஜித் இருக்கணும்பா, அதுலயும் கேட்கல. இது இந்த படத்தோட பிங்க் வந்து நாங்க இந்த ரீமேக் எல்லாம் ஏற்கனவே வந்து பார்த்தாச்சு. அது இது படம் வந்து டிஃப்ரெண்டா ஹச்சி வினோத் அவர் வந்து டிஃப்ரெண்டா பண்ணிருக்காப்ல. இது வந்து ஸ்கிரீன் பிளே எல்லாமே வந்து டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காப்புல. இது வந்து நம்ம தமிழுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து மாற்றி பண்ணோம்னா நல்லாயிருக்கு. நம்ம ரசிகர் தகுந்தாப்புல ஒரு ஃபைட் சீனு அந்த மாதிரிலாம் கொண்டு வச்சுருக்காங்க, அது வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. அது அதே மாதிரி வச்சோன்னே ஒரு கண்டென்ட் வந்து நான் அருமையாக சொல்லியிருந்துருக்காப்புல. ஓ, அதுக்காக வந்து எல்லாருமே லைக் பண்ணுறாங்க. எப்போவுமே அஜித் வந்து ஃபேன்லாம் வந்து லைக் பண்ணுவாங்க, இப்போ வந்து பெண்கள்லாம் வந்து அதிகமாக லைக் பண்ணுவாங்க இதை படம்.
நன்றி, வெற்றி பெறுவாங்க. நல்ல படம், ஃபேமிலியோட வந்து பாருங்க, கன்ஃபார்ம் பார்க்க வேண்டிய படம்.